வணக்கம் நேயர்களே, ஏகேஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழகத்தின் தினசரி கொப்பரை தேங்காய் கொள்முதல் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பூதப்பாடியில் முதல் தர கொப்பரை தேங்காய் அதிகபட்சம் 132.60 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் 105.10 ரூபாய்க்கும் கொள்முதலானது. பூதப்பாடியில் இரண்டாம் தர கொப்பரை தேங்காய் அதிகபட்சம் 74.80 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் 67.70 ரூபாய்க்கும் கொள்முதலானது. மொத்தம் 5 மூட்டைகள் விற்பனைக்கு பதிவானது. உடுமலைப்பேட்டையில் அதிகபட்சம் கொப்பரை தேங்காய் 1 கிலோ 122 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் 118 ரூபாய்க்கும் கொள்முதலானது. மொத்தம் 6.96 டன் கொப்பரை விற்பனைக்கு பதிவானது. அந்தியூரில் 1 கிலோ கொப்பரை அதிகபட்சம் 132.09 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் 119.39 ரூபாய்க்கும் கொள்முதலானது. மொத்தம் 9 மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவானது. முத்தூரில் 1 கிலோ கொப்பரை அதிகபட்சம் 128 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் 88 ரூபாய்க்கும் கொள்முதலானது. மொத்தம் 8 டன் கொப்பரை விற்பனைக்கு பதிவானது. வெள்ளக்கோவிலில் 1 கிலோ கொப்பரை அதிகபட்சம் 120.60 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் 76.20 ரூபாய்க்கும் கொள்முதலானது. சத்தியமங்கலத்தில் 1 கிலோ கொப்பரை அதிகபட்சம் 124.59 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் 117.79 ரூபாய்க்கும் கொள்முதலானது. ஆனைமலையில் முதல் தர கொப்பரை 1 கிலோ அதிகபட்சம் 127.25 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் 110 ரூபாய்க்கும் ஆனைமலையில் இரண்டாம் தர கொப்பரை 1 கிலோ அதிகபட்சம் 90.50 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் 70 ரூபாய்க்கும் கொள்முதலானது. மொத்தம் 18.78 டன்கள் விற்பனைக்கு பதிவானது. காங்கேயம் மேரிக்கோவில் அதிகபட்சம் 123 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் 114.50 ரூபாய்க்கும் காங்கேயத்தில் உண்ணக்கூடிய கொப்பரை அதிகபட்சம் 134 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் 132 ரூபாய்க்கும் காங்கேயம் மார்க்கெட்டில் கொப்பரை தேங்காய் அதிகபட்சம் 122 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் 119 ரூபாய்க்கும் கொள்முதலானது. தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள், அரசு திட்டங்கள் மற்றும் இதர விவசாய விளைபொருட்களின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி.